ரத்னகுமாருக்கு இப்போ இந்த தூரிகை தீண்டல் என்ன மியூசிக் வீடியோ ஆடிய லான்ச்சுக்கு வந்திருக்கேன். என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், ரொம்ப அம்பிஷியஸாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது அப்புறம் அதை வீடியோஸ் அங்கே பார்த்தேன், பார்த்ததுக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ஈவெண்ட் வந்தேன். ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 தீமை அட்ரஸ் பண்ணுற ஒரு பாட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு வேல்யூ இப்போ போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மாற்றும் போது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ளே இருக்கிற பெயின், அதை பற்றின பதிவாக இருந்துச்சுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லாருமே வந்து சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்டை பார்க்க முடிஞ்சதுனால என் டீமுக்கு கங்கராஸ் சொல்லிக்கிறேன். சீக்கிரம் டைரக்டர் கிருஷ்ணா படம் பண்ணுவாங்க. எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்கல்ல, இனிமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து நாங்களே ஏதாவது ஒரு வித்தியாசமாக யோசிச்சு திரும்ப ஒரு அப்டேட் கொடுக்கணும். இப்போதைக்கு காஷ்மீரில் இருக்காங்க, ஷூட் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை பெருசாக வச்சுங்க, அதோட பெருசாக தான் படம் இருக்கும். இல்லை அது எதுவுமே சொல்லலை உங்களுக்கு, சொல்லுவாங்க. இதை விட இன்னும் ஒரு 200 மைக்கு இருக்கும்போது அதை அறிவிப்பாங்க, அது இருக்கா இல்லையான்றது. இப்போதைக்கு அந்த படம் நல்லா வந்துட்டுருக்கு. ரிலீஸ் டேட் வரைக்குமே சொல்லிட்டாங்க, இனிமேல் அப்டேட் கொடுக்கறதுக்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க முன்னாடி படம் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஒரு தெலுங்கு ஃபோக்கஸ் பண்ண படம், அதுக்கு சுத்த தமிழ்ல வாரிசு தான் பேர் வச்சிருக்கேன். தெலுங்கு ப்ரொடியூசரே வந்து வாரிசு பேர் வைக்கும் போது தமிழ்ல எடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான இயக்குனரும் பிரபலமான நிறுவனமும் தமிழ்ல ஏன் பேர் வைக்கிறது? இல்லை அதான், இது ஒரு பேண்டிங்டன் படமாக போஷன் பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே ரீச் ஆகிற ஒரு டைட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. கேஜிஎஃப் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் தான் வச்சுருக்காங்க சார். இப்போ டைட்டில் கார்டு எல்லாமே கோல்டு மையப்படுத்தியே இருக்கு, சாரோட பேர் கூட கோல்டு மையப்படுத்தியே இருக்கு. ஒரு பெரிய கோல்டு மாஃபியா படத்தில் காட்டப்படுறதா? இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாக்லேட் ரேப்பராகவே எப்படி இருக்கும், கோல்டு கோல்டு ரேப்பர். இல்லைங்க, நீங்கள் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அதாவது ஒரு சாக்லேட் ரேப்பர் கோல்டு கலர்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எடுத்துங்க, அந்த மாதிரி எடுத்துங்க. இதுதானே இருந்துச்சு. ஆனால் லியோன்றது அந்த ஃபாரின் கல்ச்சர் சிங்கம் அந்த பேச தான் வச்சிருக்கீங்க. நீங்கள் தமிழில் சிங்கம் சொல்லிட்டு சூர்யா மூணு பாட்டு நடிச்சிட்டாரு, அது தாண்டியே திரும்ப சிங்கம்ன்ற பேரை இங்கிலீஷில் வைக்கிறீங்க, என்ன காரணம்? அப்படி இல்லைங்க, நீங்கள் எப்படி அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லையே, இன்னும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. டைட்டிலியா அந்த டைட்டில் காரணன்றது இன்னும் சொல்லலை, சொன்னால் தானே. இப்போ லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் எல்லாமே ஒரு மாஃபியா, அந்த கடத்தல், அது மட்டும் இல்லாமல் கஞ்சா இந்த மாதிரி அப்படின்னு பெரிய அளவுக்கான ஒரு இதை தான் போதைப் பொருட்கள் தான் கொண்டு வராங்க. இங்கே போதைப் பொருட்கள் வேணான்னு சொல்லி நிறைய அரசாங்கமே தடை பண்ணுறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து நீங்கள் கேட்டால் ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இங்கே ஒரு சின்ன சின்னதாக காமிக்கத்தானே வெளியில் பெரிய பெருசாக நெருப்பாக மற்ற எரியுது. இல்லை, இதை பற்றின விளக்கம் வந்து டைரக்டர் தான் கொடுக்கணும். அவரோட கற்பனையில் உருவார விஷயந்தான். அவர் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர் தான். என்றைக்குமே வந்து தப்பாக மிஸ்லீட் பண்ணுறது பண்ண மாட்டார். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஆன்டி ட்ரக் கேம்பெயினுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணி அதுக்கு லோகேஷ் ஜூரியா போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்ட்டிசிபெண்ட்டில் ஒரு டைரக்டரை அசிஸ்டன்ட் டைரக்டராக சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அதை பற்றின அவேர்னஸ்க்கு எந்தெந்த வகையில் அசோசியேட் ஆகும் கூட அசோசியேட் ஆகிற ஒரு ஆள் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ்லீடிங்கான ஒரு படமாகவோ ஒரு பதிவாகவோ இருக்கு. உங்களோட பார்த்தேன்னு சார், இந்த படத்தில் டிஸ்கஷனில் இருந்தேன், ஸ்க்ரீன் பிளேல, டைலாக்ஸில், என்னோட ஓவராலாகவே இந்த படம் வந்து இது வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் ஒன்று நிறையா இருக்குல்ல,
விஷயம். நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க? என்ன யாரோ சார் லோகேஷ் இப்ப பார்த்தா நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ குட்டியா அழகா ஒன்னு பண்ணிருக்காங்க. ஃபோக்கஸ் அது மேலே வச்சுப்போம் ப்ளீஸ். இந்த மைக்கை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் செட்டில் வந்து எந்த இடத்துல படப்பிடிக்கணும் இல்லை அது எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. நானே இப்போ இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே நான் சென்னையில் இருக்கின்றதே இந்த இடத்துல தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் அங்கே போவோம். அதுதான் என்னோடய அப்டேட். நன்றி, வணக்கம்.